வேலையை விட டீம் தான் முக்கியம்னு வந்திருக்காரு அருண். வாழ்த்துக்கள் அருண், நன்றி, நல்லா விளையாடுங்க. ஹலோ, எஸ்ஆர்ஹெச் கொஞ்சம் சீக்கிரமாக உள்ளே வந்துடுங்க. சரஜ் நடுவர் வந்துருங்க. எம்பிஎல் 4 நம்பர் 2 மேட்ச்.
எஸ்ஆர்ஹெச்சோட 12th மேன். ஃபர்ஸ்ட் பால் நம்பி கொஞ்சம் சீக்கிரம் வந்துருப்பா. பஞ்சாப் கிங்ஸோட முதல் பந்தில் நல்ல ஒரு டிஃபென்ஸ். ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. வண்டியெலாம் சும்மா எடுத்துகிட்டு அந்த சைடு போகாதீங்க, இப்படி போங்க, லைவ் போகுது. நம்பர் டூ உடம்பு பால், செகண்ட் பால் டாட் பால். ஆஹா, லெக் பைல், லெக் பைல் ஒரு ரன். ஓஹோ, ஃபுல் டாஸ் ஃபுல் டாஸ் கீழே ஆடியிருக்காரு. இரண்டு ஓட்டங்கள், டூ ரன்ஸ். ஆஹா, ஆறு, நல்ல ஒரு ஷாட். லோர் அடி, ஃப்ளாட் சிக்ஸ். கிழிஞ்சிச்சானா? சிக்ஸ் போனா சிக்ஸ் தான், பால் கிழிஞ்சா. ஓஹோ, நல்ல ஒரு டிஃபென்ஸ். ஓவர். ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 11. ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 11.
செகண்ட் ஓவர் ஃப்ரம் சின்னி, பெஸ்ட் ஆல்ரவுண்டர். ஆஹா, டாட் பால். வைட், ஒரு டாட் பால், ஒரு வைட். ஆடி ஆறு, விஜயோட இரண்டாவது சிக்ஸ், இரண்டாவது ஆறு. உல்டா செக்கில் ஆடியிருக்கார். அடி ஆறு, இரண்டு சிக்ஸ் இந்த ஓவரில், இரண்டு சிக்ஸ். நல்ல ஒரு ஃபீல்டிங். ஒரு ஓட்டங்கள், ஓவர், ஸ்கோர். இரண்டு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 27, 27. டூ ஓவர்ஸ். அருமையான கேட்ச்ங்க, ஓல்ட் இஸ் கோல்ட். கரெக்டா ஒயிட்ல கரெக்டா கொடுங்க அம்பையர். ஆனா கேமரா பாக்குறாங்க, உடனே தூக்கிட்டு உடனே இறக்கிறீங்களா? கேமரா பார்த்து கொடுங்க ஒயிட்ல. நல்ல ஒரு டிஃபென்ஸ். கணேஷ் மணி,
ஆஹா ஆடி ஆறு உல்டாஸ் அது ஆறா கேச்சா ஆறு ஹலோ ஒரு அடி தடுக்கவே முடியவில்லை. ஃபோர் டூ சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் ஃபோர் நல்ல ஒரு கம்பேக் டெலிவரி. ஓவர் மூன்று ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 45. டூ மினிட்ஸ் பிரேக். Two minutes break. லெஃப்ட் ஆர்ம் போலர் சிங்கிள்.
மிஸ் ஃபீல்ட். நல்ல ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ். சிங்கிள் மட்டுமே. ஒரு நல்ல ஒரு அடி மேக்சிமம். டாட் பால் ஓவர். நான் ஸ்கோர்னா நோ ஸ்கோர் நானா நாலு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 58 58 நான்கு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 58 5th ஓவர்2 runs.
டெல்லி கேபிட்டல் ஸ்டேஜ் ஆண்ட வாங்கப்பா. உங்கள் பேர் கேபிட்டல் ஸ்டேஜ் ஆண்ட வாங்க. உங்கள் பேர் கேபிட்டல் ஸ்டேஜ் ஆண்ட வாங்க. டாஸ் போட அஸ்வின், எப்போதான் ரெடியாக போகிறீங்க? த கிரவுண்டின் செல்ல பிள்ளை பிசி பாடி. ஆஹா, அருமையான ஆட்டிங்க. ஃபர்ஸ்ட் பால் ஆட்டிக்கிறாரப்பா சிக்ஸ். ஒரு ஃபயரா தான் ஏங்குறான் ஆளு. ஐயோ, புழுதி பறக்குத தலைவா. நான் லென்த்துப்பா, சரியான பாலுங்க. ஆ, ரிவி வாங்க. நான் ஒய்டுக்கு ரிவ்யூ கேட்குறாங்கண்ணா. ரெண்டுமே ஒன்று தானே. லென்த்து பாலுக்கு ரிவ்யூ கேட்குறாங்க. உன் செக் பண்ணிட்டு சொல்லவும். சீக்கிரம் டைம் ஆகுதுங்க. ஈஷனை வேகமாக சொல்லுங்க. விம்பார் சோப். அம்பேர் கரெக்ட் போல. அம்பேர், இட்ஸ் எ ஃபேர் டெலிவரி. பிசிபாடி சீக்கிரம் போங்க. தலைக்கு மேல போனாதான் நோ பால், நோ பால் வைடு கன்சிடர் பண்ண முடியும். பேட்டிங் வரீங்க தானே, பேட்ஸ்மேன் வரைக்கும் தான் பால் கணக்கிடப்படும்.
ஒரு டீமுக்கு ஒரு ரிவ்யூ தாங்க, அது விக்கெட்டு மட்டும் தான் செக் பண்ணப்படும். பேர் சொல்லியாச்சு, வைடுகள்லாம் பார்க்காதீங்க, டைம் இல்லை. ஆஹா, அருமையான தடுப்பு பண்ணீங்க பிசி பாடி. போரா இல்லை, கிரவுண்டின் செல்ல பிள்ளை பிசி பாடி. ஸ்கோர் பா, ஸ்கோர் சொல்லுங்கண்ணா. 69. ஐந்து ஓவர்கள் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 69, அதில் பிசி பாடி மட்டும் 9 ரன்கள். கிரவுண்டின் செல்ல பிள்ளை பிசி பாடி, பிசி பாடி என்கிற பிரவீன், புங்கம்மரம் பிரவீன், சிவா டூ பிசி பாடி. அருமையான பேட்டில்ங்க. ஆஹா, அருமையான பந்து வீச்சு சிவாவிடமிருந்து. அகலப்பந்து வைட், ஆஹா போரா இல்லை, ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. அருமையான பந்து சிவா, எம்ஒய்சி சிவா. ஆஹா, சேஜ் அருமையாக ஆடக்கூடிய பிளேயருங்க, பாலாஜி த லெஃப்டி. ஆஹா, அருமையான ஆட்டிங்க, த ஹியூஜ் சேஜ். தம்பி பால் கொஞ்சம் எடுத்து போட்டுருப்பா. தம்பி ஜோனல்ஸ், பால் மட்டும் கொஞ்சம் எடுத்து போட்டுருங்க. மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ரோபோ சிட்டி, பினம் சிட்டி. ஆஹா, சிக்ஸா இல்லை, ஓடிதான் எடுக்க வேண்டும். உள்ளே இருந்தால் ஓடிதான் எடுக்க வேண்டும். இரண்டு ஓட்டங்கள் மட்டுமே. வா, சுத்தி சுத்தி ஆட்டிறாரு பா பாலாஜி. ஆஹா, அருமையான தடுப்பு பணி. போர் பகண்டரி, இது ஒரு அருமையான பகண்டரி. 50, பாலாஜி 50 அடித்து விட்டார். பேட்டை காட்டவும். ஆறு ஓவருக்கு 89 அடிச்சிருக்காங்க, 90 ரன் டார்கெட்டு. கிங்ஸ் லெவன் பஞ்சாப் 90 ரன்கள் அடித்தால் வெற்றி. 36 பந்துகளில்
24 பந்துகளில் 50 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டிருந்தார் பாலாஜி. அருமையான பேட்டிங் பாலாஜி. இரண்டாவது ஆட்டத்திலும் ஒரு நபர் 50 அடித்து விட்டார். பவுலர்களின் சுடுகாடு முகப்பேர் அம்பேத்கர் விளையாட்டு திடல். முகப்பேர் நைட் ரைடர்ஸ் வாசஸ் முகப்பேர் கேபிட்டல்ஸ். எங்கே இருந்தாலும் மேடை அருகே வர வேண்டும். டேஸ் போடுவதற்கு நேரமில்லாத காரணத்தினால் சீக்கிரம் வர வேண்டும். பதினேழு பாலுக்கு 50 அடிச்சிருக்காருப்பா பாலாஜி. மேன் ஆஃப் த மேட்ச் கிஷோர். லாஸ்ட் மேட்ச்ப்பா. சிஎஸ்கே கிஷோர் ஜெர்சி போட்டுவாங்க. வெறும் 12 பந்துகளில் 50 ஓட்டங்கள் எடுத்திருக்கிறார் கிஷோர் அவர்கள். 7-6 50 ரன்ல 7-6 மட்டுமே அடிச்சிருக்காரு. அதுவே 42 ரன்னு. 8 ரன் மட்டும் ஓடி எடுத்திருக்கிறாருப்பா. அருமையாக பேட்டிங் செய்த கிஷோர் அவர்களுக்கு மேன் ஆஃப் த மேட்ச். அவங்க அணியை திரண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் மேன் ஆஃப் த மேட்சை வழங்குவதற்கு. லக்கி பெர்ஃபார்மர் கிஷோர். யாரப்பா அங்கே தீவிரமாக ப்ராக்டிஸ் செய்கிறது? ப்ராக்டிஸ்லாம் வானாடாடி ஸ்ட்ரைட்டாக மேட்சில் இறங்கிடுறா. பல் காட்டி ஆச்சி. ஐயோ பெங்கால் டைகர் வர பயங்கரமாக இருக்காரு. யா பெங்கால் பேச்சுட்டு விற்கிறவன் எதுரா ராஜஸ்தானியா யாரு? பெங்கால் டைகர் கில்லி சங்கில்லி. இல்லைண்ணா எங்கே இருந்தாலும் ஸ்டேஜ் அருகே வர வேண்டும் மேன் ஆஃப் த மேட்ச் வழங்குவதற்கு. வாங்கண்ணா வாங்கண்ணா. பீஃப் தவா ஒன்று போட்டுக்கணா தம்பிக்கே. MWCC கேப்டன் த மோஸ்ட் சீனியர் பிளேயர் எழில். அருமையாக பேட்டிங் செய்த கிஷோர் அவர்களுக்கு MPL சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். எங்கள் ஆறுயிர் அண்ணன் த மோஸ்ட் சீனியர் பிளேயர் MFC கேப்டன் சர்பா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். சர்பா வாருங்கள். சர்பா பெல் ஆமேன். முகப்பேர் நைட் ரைடர்ஸ் வாசஸ் முகப்பேர் கேபிட்டல்ஸ். டாஸ் போட்டுருங்கப்பா. நெக்ஸ்ட் மேட்ச் உங்களுக்கு தான் சர்பனா. வந்து டாஸ் போட்டுருங்கண்ணா. சர்பனா வாங்கண்ணா. தம்பி கூப்பிட்றேன் வாங்கண்ணா. அண்ணே வாங்கண்ணே. பா பேட்டிங் வந்து சீக்கிரம் வாங்கப்பா டைம் இல்லை தலை. ஓப்பனர்ஸ் வந்து சின்னி சிவா. அருமையாக ஆடக்கூடிய பிளேயர்கள் இரண்டு பேரும். 90 ரன்கள் சேஸ் பண்ணுவாங்களா? முகப்பேர் கிங்ஸ் லெவன் பஞ்சாப்.
நைனஸ் அவர்கள் தண்ணி விடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எவ்வளவு நேரம் சுற்றி கொண்டிருக்கிறீர்கள் இந்த வண்டியில் நைனஸ் அவர்களே? பிசி பாடி டு சிவா. முகப்பேர் நைட் ரைடர்ஸ் வாசஸ் முகப்பேர் கேபிட்டல்ஸ். டாஸ் போடுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அருமையான பந்து வீச்சு. த கிரவுண்டின் செல்லப்பிள்ளை பிசி பாடி. அருமையாக தடுப்பு பணி. லெக் பையா பேட்டாப்பா? லெக் பை பா. தம்பி பிரபா எக்ஸ்ட்ரா சில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் இந்த ரன்களை. ஆஹா, அருமையான அடி. கேட்சா இல்லை, ட்ராப் செய்து விட்டார் தம்பி பிரதீப் அவர்கள். தம்பி சின்னி ஒரு சிக்ஸ் அடிப்பாரா? அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர். தம்பி சின்னி சிக்ஸ் அடிப்பாரா? ஆஹா, அருமையான பந்து வீச்சு. வைட் அகலப்பந்து. வைடுகள்லாம் ரிவ்யூ கிடையாதுங்க, ஒன்லி விக்கெட்டுக்கு மட்டும்தான். விக்கெட்டு ரன் அவுட்டு மட்டும்தான். தம்பி ராம்போ எங்கே இருக்காரு தெரியல. தம்பி ராம்போ ப்ராக்டிஸில் இருக்கார். ராம்போ அருமையான ஒரு ஸ்லோவர் பந்து வீச்சு. முகப்பேர் நைட் ரைடர்ஸ் வாசஸ் முகப்பேர் கேபிட்டல்ஸ். டாஸ் போடுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். பிசி பாடி பயங்கரமாக போட்டுக்கிட்டு சிக்ஸா? ஆறு. தம்பி சின்னி அடித்து விட்டார். அடித்தால் ஆறு. சிக்ஸ் தானப்பா? சிக்ஸ். ஸ்கோர் எவ்வளோங்க? ஒரு ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 10. 30 பந்துகளில் 90 ரன்கள் அடிய 80 ரன்கள் அடிக்க வேண்டும். அடிக்க முடியுமா? முகப்பேர் கிங்ஸ் 11. அண்ணன் பரமா அவர்களே பேஜருகே வர வேண்டும் டாஸ் போடுவதற்கு. டீம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காருப்பா பரமா அவர்கள். முகப்பேர் நைட் ரைடர்ஸ்.
ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. As win by Mugapair Capitals. தனது விக்கெட்டை இழந்து கொண்டு சென்றிருக்கிறார் சின்னி அவர்கள். அடுத்து ஆட வருவது ராபர்ட் புரூஸ் புட். அருமையான தடுப்பு பணி, ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. டாட் பால். அருமையான பந்து வீச்சு மணியிடமிருந்து டாட் பால். அகலப்பந்து பை முகப்பேர் கேபிட்டல்ஸ். டிசன் கொஞ்சம் சொல்லுங்க முகப்பேர் கேபிட்டல்ஸ். அருமையான பந்து வீச்சு ஓவர். இரண்டு ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 13. 77 ரன் அடிக்கணும்பா. 24 பந்துகளில் 24 பாலுக்கு 77 ரன் அடிக்கணும். கிரவுண்டில் சாத்தியமா? சாத்தியம்தான். அடித்தாதான் பால் போகும். கேட்சை பிடிக்க முடியுமா? இல்லை. இரண்டு ஓட்டங்கள் மட்டுமே. தம்பி முத்து பவுலி, பவுலர் நேம் சொல்லுங்க. பவுலர் நேம் சொல்லுப்பா. ஜெயராம், ஜெயராம் டாக்டர்.
அருமையாக தடுப்பு பண்ணி பத்திரானா மாதிரி போடுறாருங்க சைடாமில் ஜெயராம் டாக்டர். ஆஹா, அருமையான தடுப்பு பணி சிவாவிடமிருந்து. ஒரு ஓட்டங்கள் மட்டுமே, இரண்டு ஓட்டங்கள் மட்டுமே. சுத்துன்னு சுத்துறாருங்க சிவா, ஒரு பால் பேட்டில் போடல. என்ன மொத்தமாக ஒரு ரெண்டு சிக்ஸ் தாங்க போயிருக்கு. இன்னும் 12 சிக்ஸ் அடித்தால் வெற்றி. முகப்பேர் கிங்ஸ் லெவன் டீம். அருமையான தடுப்பு பணி, ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. லெக் பைஸ் ஓவர். ஸ்கோர் சொல்லுப்பா. 3 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 25. 65 அடிக்கணுங்க. 18 பாலில் 65 ரன் அடிக்கணும். 18 பாலுக்கு 65 அடித்தால் வெற்றி. பிரேக்காப்பா, பிரேக். இடைவேளை 1 நிமிடம் மட்டுமே. சில்லுக்கை அவர்கள் அவர்களாக சேர்ந்து கொண்டார்களா டீமில்? இல்லை, வற்புறுத்தப்பட்டாரா? 3 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 25. பிரேக் இருக்குங்க, 1 நிமிஷம் தாங்க பிரேக்கு. முகப்பேர் கேபிட்டல்ஸ், டிசிஷன் சொல்லுங்க. டிசிஷன் பெண்டிங். ஆ, வண்டி கொஞ்சம் போயிட்டேன் வெளியே. வண்டி வெளியே போயிட்டு பிறகு ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
டிஷன் பெண்டிங். முகப்பேர் கேபிட்டல்ஸ், தயவு செய்து டிஷனை சொல்லுங்க, டைம் இல்லை. முகப்பேர் கேபிட்டல்ஸ் திரு டிஷன் பெண்டிங். கருவாடு என்கிற மனோஜ் அருமையான பந்து வீச்சு. ஜேசன் ஹோல்டர் இம்பாக்ட் பிளேயர் அண்ணன் எம் கே எஸ் உதயா ஆரோன் பிஞ்ச். அண்ணா சிரிச்சுக்கிட்டே வராருப்பா பிரேமண்ண. டிசிஷன் பெண்டிங், முகப்பேர் கேபிட்டல்ஸ். டிசிஷன் பெண்டிங், முகப்பேர் கேபிட்டல்ஸ். அருமையான பேட்டிங். தி மான்ஸ்டர் ஹிட்டர் எம் கே எஸ் உதயா. வா சரியான ஹைட்டுப்பா, கேச்சா ஆஹா அருமையான கேட்சுப்பா. முகப்பேர் கேபிட்டல்ஸ் டிசிஷன் சொல்லுங்க. பகுலிங்கா பேட்டிங்கா? முகப்பேர் கேபிட்டல்ஸ் தம்பி சீக்கிரம் கொஞ்சம் சொல்லுப்பா. அசோகே பேட்டிங்கா? மீரா மித்துன் முகப்பேர் கேபிட்டல்ஸ் டிசிஷன் கொஞ்சம் சொல்லுங்க. அசோக் டிசிஷன் சொல்ற. அசோக் 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 முகப்பேர் கேபிட்டல்ஸ் மனோஜ் பயங்கரமா போடுறாருப்பா. கர்வாட் மனோஜ் ஆஹா அருமையான தடுப்பு பணி. ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. அசோக் அசோக் டிஸ்டன்ஸ் சொல்றா. போலிங்க ஸ்கோர்ப்பா எத்தனை ஓவர்ப்பா முடிஞ்சிருக்க? நான்கு ஓவர் முடிந்த அணி எண்ணிக்கை
29 12 பந்துகளுக்கு 61 ஆட்டங்களில் வெற்றி. இனிமேல் ஆட வேண்டிய அணிகள் டாஸ் போட்டிங்கன்னா டிசிஷனை இங்கே சொல்லிவிடுங்க, டைம் இல்லை. அருமையான தடுப்பு பணி பகண்டரி, இது வர அருமையான பகண்டரிங்க, அருமையான ஃபீல்டிங் செய்த பிசிபாடி அவர்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த கிரவுண்டின் செல்ல பிள்ளை பிசிபாடி. பரமா அவர்கள் ஸ்கிப்பிங் கயிறை விட்டு போய்விட்டீங்களாம் சொல்கிறாப்பில், ஜம்பிங் ஜாக்ஸ் போட்டு அடிப்பாரான். அருமையான பந்து வீச்சு, அருமையான பந்து வச்சு ஜீவா. கேட்சா கேட்சுப்பா, பிரேமான விக்கெட்டை இழந்து விட்டார். அருமையான பந்து வீச்சு, ஓவர். ஸ்கோர் எழுப்பா 33. 5 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 33. 6 பாலுக்கு 57 அடிக்கணும்பா, வாய்ப்பே இல்லை அடிக்க முடியாது. 57 அடி 6 பாலுக்கு. பேட்டை வச்சிருவார் போல இருக்குங்க மித்துன். அகலப்பந்து வைட்,
அருமையான தடுப்பு பணி, ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. அகலப்பந்து, ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. அருமையான தடுப்பு பணி, ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. இல்லை, ஒரு ஓட்டங்கள் தான். வைடில் ஒரு ரன்னுப்பா. சரியான பந்து வீச்சுப்பா பிரதீப்பிடமிருந்து. வெற்றி பெற்ற அணி முகப்பேர் சன்ரைசர்ஸ். டெல்லி சீக்கிரம் ஃபீல்டிங் வந்திருக்கும்பா உள்ள. அந்த மேட்ச் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் பார்த்தீங்கன்னா பாலாஜி, 16 பாலுக்கு 52. ரன்னு 54 ரன்ல வின் பண்ணிக்கிறீங்க தலை. ஐம்பத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற அணி முகப்பேர் சன்ரைசர்ஸ். அருமையான ஒரு ரன் ரேட்டில் இருக்கிறாங்க. மேன் ஆஃப் த மேட்ச் பாலாஜி. பாலாஜி அவர்கள் எங்கிருந்தாலும் மேடை அருகே வர வேண்டும். 16 பந்துகளுக்கு 52 ரன்கள் எடுத்திருக்கிறாருப்பா. அவரு சாதாரண ஆட்டம் இல்லை, அருமையான ஆட்டம். மாமா ரேம்போ டீ குஸ்ட் வரலாம். மாமாமா மாமாமா போய் குஸ்ட் வர. அண்ணா வேகண்ணா, அண்ணா ஜூஸு வாங்கிட்டு வரண்ணா. ஒரு 10 ஜூஸ் வாங்கிட்டு வரண்ணா. ஃப்ரூட் மிக்சர், 10 ஃப்ரூட் மிக்சர் வாங்கிட்டு வந்துருங்க. முகப்பேர் நைட் ரைடர்ஸ். பேட்டிங் உள்ளே போயிடுங்க, ஃபீல்டிங் வந்துட்டாங்க. அவங்கவுங்க டீமில் இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிடுங்கப்பா கிரிக் ஹீரோஸில் ஆப்பில், இல்லைனா ஸ்கோர் கரெக்டாக வராது, ஒழுங்காக அப்டேட் ஆகாது. இப்பயே சொல்லிட்டோம், நாங்களே இன்னும் அப்டேட் பண்ணாமல் தான் பாருக்கிறோம். ஆயிரமாகுதாப்பா. விராட் கோலி, விராட் கோலி சூர்யா. பாலாஜி அவர்கள் மேன் ஆஃப் த மேட்ச் வந்து வாங்கிக்கங்க. பாலாஜி மேன் ஆஃப் த மேட்ச்.
பதினாறு பாலுக்கு 52 ரன்னுப்பா. அருமையான ஆட்டம் சன்ரைசர்ஸ்லேருந்து பாலாஜி. அண்ணே மால்டனே எங்கண்ணா போகிறீங்க? அருமையான ஆட்டம்பா பாலாஜி அவர்கள். எல்லா மேட்ச்லையும் எப்படியே விளாடுங்க, அன்பார்ந்த வேண்டுகோள். எயில் எனக்கு ஒரே சிரிப்பு தான். அல்ல அம்பையர் சீக்கிரம் போயிடுதல. அம்பையர் கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு பாவுல பால் எடுத்துக்கினேன்.